அஸ்லாம் வலைக்கம். ஹலோ, அஸ்லாம் வலைக்கம். என் பேர் ஷஃபீக் அகமது. வயசு வந்து 45 வயசாகுது. நான் வந்து இந்த வார்த்தையை வந்து ஏறத்தாழ ஒரு 1.5 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தது. இப்போ இங்கே வந்து ஒரு 1.5 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் காலையில் ஒரு 5 கிலோமீட்டரு வாக் பண்ணுவேன். இப்போ ஈவினிங் ஒரு 5-6 கிலோமீட்டர்கிட்ட வாக் பண்ணுவேன். இது வாக் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ டிப்ரெஷன் குறையும். இப்போ இருக்கிற இந்த லாக்டவுனில் வந்து பல மக்கள் வந்து மன உளைச்சலில் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. சில அவங்கவுங்க பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், வியாபார ரீதியாக ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஒன்று டிப்ரெஷன் குறையும். டிப்ரெஷன் குறையும், அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பிளட் ப்ரெஷரு நார்மலாகும், டயபிட்டீஸு வர்றது தள்ளி போகலாம், வந்து ஸ்லிம்மாக இருக்கலாம், வந்து தொப்பை வராது, ஸ்லிம்மாக இருக்கலாம். அதனால் வந்து இருக்க நம்ம ஊர் அதிரை மக்கள் வந்து இதை இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்த வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த வாக்குவேயை வந்து அமைத்து கொடுத்த அந்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய எல்லா மக்களும் வந்து அவங்களுக்கு துவா செய்யணும். இதே மாதிரி மக்கள் நம்ம ஊர் அதிரை மக்கள் வந்து 30 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க 40 மேலே 50 மேலே. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து 30 வயசுலேருந்தே இதை வந்து ரொட்டீனாக வந்து நம்ம பழகிக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் தாஜிபு, வயசு 50. நான் ஒரு 20 நாளாக அங்கே நடைபயிற்சி வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். மக்கள் இந்த மாதிரி ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க, அதிகமான இந்த போட்டிகள் இந்த மாதிரி வைக்கிறதே மக்களை வந்து ஊக்குவிக்கவும், அதிகமாக நடைபயிற்சி ஆளுக்கு வரவும். இது வந்து ப்ரைஸுக்காக மட்டும் ஒரு நோக்கம் இல்லை, இந்த மக்கள் தொடர்ச்சியாக வர்றதுக்காகவும். இனிமேல் இது ஃபியூச்சரில் எல்லோரும் இதை கலந்துக்கணும். வயதில் முதியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், இளைஞர்கள், இன்னும் ஏழை மக்கள் இதை கலந்துக்கிறதுக்காகத்தான் இதை நடைபெறுது. இதில் வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு மாதம் தவறாமல் நடத்ததாக நானும் கேள்விப்பட்டேன். அது இன்னமும் தீரியமாக தொடர்ச்சியாக நடைபெற பொதுமக்களும் இந்த ஊர்வாசிகளும் இந்த தெருவாசிகளும் இந்த வாக்குக்காக யார் யாரெல்லாம் உழைத்து பாடுபட்டார்களோ அந்த மக்களை ஊக்குவிக்கவும் நாங்களும் இது கலந்து கொண்டு பெருமைப்படுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 4 வருஷமாக ஊரில் இருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு ஈவெண்ட், அதாவது மக்களை ஆர்வப்படுத்துகிறாப்புல ஒரு நடைபயிற்சி நான் பார்க்கல. இந்த வருஷமாக இருக்கும்போதெல்லாம் இது ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நானே ரொம்ப இது யூஸ் பண்ணதில்லை. மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வந்துச்சு, குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்து பெரிய யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இது தொடரும் போட்டியோடு இல்லாமல் வழக்கமாகவே எல்லோரும் வந்து இந்த நடைபயிற்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வகையிலையும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கம். இந்த செக்கடி பள்ளி நடைப்பயிற்சியானது நம்ம ஊர் மக்களுடைய உடல் நலத்திற்காக வேண்டி இந்த நடைமுறை அமைக்கப்பட்டுள்ளது. காலை 6 முதல் 6:50 வரையும் மகளிருக்காகவும், 7 முதல் 8 மணி வரையும் ஆண்களுக்காக உள்ள நடைபெற்ற முறை. இதை பயன்படுத்துவதனால் நமக்கு மூட்டு வலி, டயாபெட்டிஸ், சுகர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான முறையில் 3வது நாள் நடைபயிற்சி, ஆண்களுக்கான நடைபயிற்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து வழக்கமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை உங்கள் பார்வைக்காக